போக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சினிமால முக்கியமான தலை சிறந்த இயக்குநர்கள் ஒருவர் மணிரத்னம். இவர் இயக்கத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த படம் சக்கச்சிவந்த வானம். இந்த படத்தை தொடர்ந்து இயக்குநர் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் படத்தை இயக்க போறதா அறிவிச்சாரு. கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவல தழுவி இந்த படம் உருவாகியிருக்கு. இந்த படத்துல விக்ரம், கார்த்தி, ஜெயபிரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷான்னு பல சினிமா நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசை வச்சிருக்காரு. தமிழ் ரசிகர்கள் மட்டுமல்லாம மற்ற மொழிகளிலும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நிலையில பொன்னியின் செல்வன் செப்டம்பர் 30 வெளியாகி ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துக்கு இசையமைத்த ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ரசிகர்கள் பாராட்ட தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில பொன்னியின் செல்வன் படம் வெளியான முதல் 3 உலகளவுல 200 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கிற தகவலை தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான விஷயங்கள், அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா ஃபில்மி ஃபோகஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.